திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கோழிப்பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 300க்கும் மேற்பட்ட கோழிகள் தீயில் கருகி உயிர்ந்தன. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீனாட்சி சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மீனாட்சி சுந்தரம், இந்த தீ விபத்து எப்படி நிகழ்ந்தது, விவரங்கள் என்ன? வணக்கம் சஞ்சனா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தும்பேரி மேல் அழிஞ்சுகுளம் பகுதியில் கோழி பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 300க்கும் மேற்பட்ட கோழிகள் தீயில் கருகி உயிரிழந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தும்பேரி மேல் அழிஞ்சுகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவராமன். இவர் விவசாயி. இவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் 6 மாதத்திற்கு முன்பு ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் சுமார் 3500 கோழி குஞ்சுகளுடன் கோழி பண்ணை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் இன்று அதிகாலை சிவராமன் கோழி பண்ணையில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியதால் கோழி குஞ்சுகளின் அலறல் சத்தம் கேட்டு சிவராமன் அங்குள்ள தீப்பற்றி எரிந்த கோழி பண்ணையில் தீ அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். மேலும் அவருடைய அங்கு கோழி குஞ்சுகளின் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினரும் கோழி பண்ணையில் வந்து தீப்பற்றி எரிந்ததை தண்ணீர் ஊற்றி அணைத்துள்ள நிலையில் கோழி பண்ணையில் இருந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட கோழிகள் தீயில் கருகி சாம்பலா என. மேலும் அப்பகுதி வந்து குறுகலான வழி என்பதால் தீயணைப்பு வாகனம் வந்தும் உள்ளே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் இது குறித்து தகவல் அறிந்த அம்பலூர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீப்பற்றி எரிந்தது எவ்வாறு, மின் கசிவா அல்லது வேற ஏதாவது காரணமா என்று இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் சஞ்சனா. மேலும் இக்கோழிகள் இறந்தது அப்பகுதியில் மிகுந்த பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சஞ்சனா.